நீங்க வந்த ஜன்னியே வந்துரும் மச்சான் சொன்னா இவன் வந்து என்ன ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டு இருக்கான் மச்சான் நான் மட்டும் நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் மச்சான் எங்க இருக்கு மச்சான் டாட் போட வந்த மச்சான் இங்க முகத்து மேல கைய வச்சான் விலங்கு போடுறது நடந்தது கிச்சான் அழுத்து எழுதி தான் பேசுவாங்க அவன் ஆப் வைக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு ஓடுங்க அந்த ஸ்டுடியோ விட்டு இவன்கிட்ட டாட்டு போட சொன்னா அந்த கார்த்திக் பையன் இல்ல இவன் தான் டாட்டு போடுவேன்னு சொன்னா இவன் வந்து என்ன ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டு இருக்கா மச்சான் நான் வெளியில வர ட்ரை பண்ண வரோம் யோசிச்சு பாருங்களேன் இந்த அளவுக்கு குமுறு குமுறுனு குமுறதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல இருந்து போன்ல நீங்கள் டயல் செய்தேன் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது ஆனா பரவாயில்ல அவங்க போன்ல அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க போல அப்படி இருக்கணும் ஃப்ரெண்டுனா எனக்கு தான் வந்து வாச்சிருக்கானுங்களே ஹலோ ஹலோ மீட் மிஸ் மிதுனே அதனால தான் இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீரா மிதுன் கடைசி அந்த டாட்டு போடுற பயம் கிட்ட இருந்து கிரெடிட்ஸ் ஜெய் மணிவேல் அப்படிங்கிற சேனல் அவங்க கிட்ட இருந்து தப்பிடுறாங்க இல்லையா அப்படிங்கறதான் கான்செப்ட் வாங்க வீடியோ பார்க்க போலாம் என்னத்த பேசிட்டு போறோம் நம்மளுக்கு வாயிலிருந்து வந்தாலும் நல்ல நல்ல வார்த்தைகள் தான் வரும் இதுல பெரிய சுகிசுவோம் என்ன டாபிக் பத்தி உங்ககிட்ட பேசணும் டக்குன்னு ஓடிடுங்க மீரா டக்குன்னு அவர்கிட்ட வந்து ஓடிடுங்க எஸ்கேப் ஆகுங்க நீ இவ்வளவு நேரம் என்ன ஹராஸ் பண்றதுக்கு கம்ப்ளைன்ட் குத்தனா நீ 5 வருஷம் ஜெயில்ல இருப்ப ஆமா அது உண்மை ப்ரோ ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்பதான் அங்கிருந்து வெளியே வந்திருக்காங்க கைதி படத்துல கார்த்திக் கூட பேட்ச் மேட் இவங்க பெரிய கைதி ப்ரோ பாத்து உசரா இருங்க தெரியும் ரெண்டரை கிலோ இருந்துகிட்டு அதுவும் மேக்கப்லாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றரை கிலோ தான் இருப்பீங்க ஜென்னி வந்து படுத்துட்டு இருக்கு வந்து கொலை பண்ணிடுவேன் எனக்கு தெரியாது பெரிய பேட்ட ரவுடி சுருண்டு விழுந்துருவாங்களா அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்களா அரை மணி நேரமா இதே டைலாக் தான் சொல்றேன் அந்த ஒரு அடியாத அடிச்சுட்டு போவேன் சாமி சரியான காமெடியா இருப்பீங்க போல ஹலோ பிரதர் இருங்க அவங்க கராத்தே மாஸ்டருக்கு கால் பண்ணிருக்காங்க எந்த பஞ்ச் எங்க வைக்கலாம் அப்படின்னு டீடைல்ஸ் கேட்டு அடிப்பாங்க ஓகே ஒப்பிச்சு முடிச்சதெல்லாம் போதும் எனக்கு ஒரே ஒரு டவுட் வந்ததுலேருந்து அந்த கதவை திறந்தானே இருந்துச்சு எடுத்து 5 வருஷத்துலேயே ஹராஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வெளியே எஸ்கேப் போய் ஓட வேண்டியது தானே பேமெண்ட் போங்கடி விலங்கு போட கிச்சான் குழந்தை தனியா விட்டா ரோட கிராஸ் பண்ண தெரியாது கூட ஏதாச்சும் கூட்டிக்கினே வரணும் எப்ப பார்த்தாலும் கூட கூட்டிட்டு தான் வரணும் இல்லாட்டி இப்படிதான் பண்ணுவானுங்க ஏன்னா நம்ம பேசின பேச்சப்படி ஒரு காலத்துல ஏங்கம்மா நீங்களும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வாங்கலாம் எத்தனை ஸ்டிக்கர் ஃப்ரீயா வரும் ஐயோ அவசரப்பட்டு 50,000 சொல்றேன் மேக்ஸ்ல வீக்கே நிறைய ஸ்டிக்கர் ஃப்ரீயா வரும் ஆமா மேம் நீங்க திருடி இருக்கீங்க அப்ப ஏதோ பொருள் ஆமா திருடி ஃப்ரெண்ட் கடல்ல திருடிங்க ஆமா திருடிங்க அப்படியே எடு ப்ரோ அவங்கள பார்த்து திருடி திருடிங்கறீங்க அவங்க திருடுனாங்க அப்படி சொல்றீங்க இங்க பாருங்க ஒரு தனியா பேண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணது உள்ள ஏதே வச்சிருச்சு பாத்தீங்களா அவங்கள கேக்க விட்டுட்டு இவங்கள கேளுங்க பாருங்க உள்ள வந்த ஒரு கஸ்டமரை மூணு பேத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு அவரை போட்டு அந்த திட்டு திட்டுறீங்களே ஓ அவர் தான் ஆலனா கடையோட ஓனர் அப்ப நீங்க திட்டலாம் திட்டலாம் கண்ணி கண்ணி
வாமா அதுவும் சூப்பர் மாடல் ஆனதுலேருந்து இந்த மாதிரி தான் கத்துக்குதுன்னு கத்தின்றது. இப்போ எல்லாருமே இக்னோர் பண்ற மாதிரி தான் அப்பறம் இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க. அட அது கத்துது ஏதாவது தண்ணி இன்னி வைங்கப்பா தண்ணி எல்லாம் நைட்டு என்னங்க ஒரே அடிக்கு சுருண்டு விழுந்துருவேன் அடிச்சா செத்துருவேன் மௌன மர்கையாதான் பேட்ட வேலைங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா அவர் மேல போய் கொசு அடிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு அடிப்பீங்க அடின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தும்மு தும்மு அட்டி பொழந்து விட்டுருங்க. நீங்க அடி வாங்கினாலும் சரி திருப்பி அடிச்சிடணும். ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்க கூடிய போர் குணம் கொண்ட போர் வால். நம்மரோ ஆல்ரெடி அவனோட நான் பட்டுட்டே வந்துச்சோம். ஏய் வாப்பலாம். ஏங்க இருங்க நீங்க. ஏங்க அவர்தான் இருங்க அப்படினு சொல்லிட்டு ஆசையா சொல்றாருல்ல. இப்பலாம் அவங்கவங்க வீட்டுக்கு வந்தவங்கள வெளிய அனுப்புறது எல்லாம் தரத்துல தான் குறியா இருக்காங்க. இவர் ஆசையா அன்பா கேக்குறாரு இருங்கன்னு. எல்லாரும் போங்க போங்கன்னு சொல்றீங்க. நீங்க இருங்க மீரா மிஸ் இன்னொரு 1 hour இருங்க நல்லா ஜாலியா. சாரி. முகத்துல ஒரு சிரிப்பு வருது எரும வரட்டி இது செலிபிரிட்டி அப்படின்னு சொன்ன ஹாப்பி பிராங்க் ஹாப்பியாக முடிஞ்சிச்சு நல்லா போய் சொல்லிட்டு கிளம்பு நம்ம மீட் மிஸ் மிதுன். நீங்கள் ஒருத்தர் பிராங்க் பண்ண சான்ஸ் கிடச்சிதுன்னா யாரை பிராங்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒருத்தர் பிராங்க் பண்ண சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் வந்து காத்து கருப்புகளையை பிராங்க் பண்ணுவேன்.